ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அறக்கட்டளையினுடைய தலைவர் டாக்டர் செல்வ சண்முகம், அவர் சித்த மருத்துவத்தில் எம்டி பட்டம் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கிறோமே, உலக நோய்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த நோய் சர்க்கரை வியாதி, அதில் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், பிஹெச்டி அதில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். இன்று நவீன மருத்துவ அறிவியலில் இருந்து சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடு கொடுத்து சீக்கிரம் சாகடிக்கிறாங்களோ, அப்படி இல்லாமல் சரியாக இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறத அதற்காக மட்டும் சரியாக ஆய்வு செய்து அவர் வந்தவர். இப்போ அவர் என்ன, 10 நிமிஷம்தான் அவருக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். அதாவது அவர் சர்க்கரை நோய் பற்றி 10 முனைத்துளிகள் பேசுகிறார். ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த கொதிப்பு, உயர் அழுத்தம், அதை பற்றி 10 மணித்துளிகள் பேசுகிறார். இதய நோய், அதை திருவள்ளுவர் சொன்னார், எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய், அது தொடர்பவர் 10 மணித்துளிகள், அரை மணி நேரம் அவர் பேசுகிறார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்தில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், சில குறிப்பிட்ட விதமான இதய நோய்கள் இவையெல்லாம் வந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனதில் திணிக்கப்பட்டு விட்டிருக்கிறது. இது உண்மையா என்று கேட்க கேள்விக்கு விடையாக இந்த அமர்வு அமையப் போகின்றது. அதற்கு முன்பாக சித்த மருத்துவத்தின் அடிப்படை சில கூறுபாடுகளை நான் தெரிவித்துவிட்டு இந்த நோய் நிலைக்குள் சென்றால் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சித்த மருத்துவம் என்பது இன்றைய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியதாக கருதப்பட்டிருக்கின்றது. இலக்கிய ஆய்வாளர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் அவர்களுக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் இந்த கூற்றினை நமக்கு தெரிவிக்கின்றார்கள். பாவாணர் போன்ற சில தமிழ் ஆர்வலர்கள் இன்னும் முன்பாக 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றியிருக்கலாம் என்ற கருத்தினை தெரிவிக்கின்றார்கள். அதற்கெல்லாம் நம்மிடம் தரவுகள் இல்லை. 10,000 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு சமுதாயத்திற்கு பயன்பட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறைதான் நம் ஊரில் தோன்றியிருக்கக்கூடிய சித்த மருத்துவமாகிய தமிழ் மருத்துவ முறை. இந்த தமிழ் மருத்துவ முறை எங்கு தோன்றியது என்ற ஆய்வினை நாம் பார்க்கும்போது குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய இளமூரிய கண்டத்தில்தான் இந்த ஆய்வு அடிப்படையில் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அங்கே தோன்றியிருக்கலாம் என்ற கருத்தை தெரிவிக்கின்றார்கள். குமரிக்கண்டம் என்பது தென்குமரி முனையிலிருந்து தெற்கே கிட்டத்தட்ட 1500 மைல்களுக்கு அப்பால் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு கண்டம். இது ஒரு கற்பனையான கண்டமாக சிலர் கூறினாலும் கூட இந்த குமரி முனைக்கு தெற்கே ஒரு நிலப்பரப்பு இருந்ததாக எல்லா ஆய்வாளர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு பெயர் குமரிக்கண்டம் என்ற பெயர். இது லெமூரியா கண்டம் என்றும் அழைக்கலாம். இந்த பகுதியில் தோன்றியதாக கருதப்படக்கூடிய அந்த சித்த மருத்துவம் என்ற கொள்ளக்கூடிய தமிழ் மருத்துவம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்திலும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. இந்த இடத்தில் அண்டம் என்று சொல்லப்படுவது நம்முடைய பிரபஞ்ச வழி, பிண்டம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய உடல். அண்டத்திலும் பிண்டத்திலும் இருப்பது ஒன்றுதான் என்ற அடிப்படை கருத்தை சொல்கிறது. அதில் இருக்கக்கூடிய அடிப்படை கூறுபாடுகள் என்னவென்றால், உலகின் அடிப்படை கூறுபாடுகளாக கூறப்படுவது பஞ்சபூதங்கள், மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 அடிப்படை கூறுகள் தான் உலகிற்கும் அடிப்படையாக இருக்கிறது, நம் உடலுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இந்த உடலில் இருக்கக்கூடிய அடிப்படை கூறுகள் எலும்பாக இருக்கட்டும், தசையாக இருக்கட்டும், மூளையாக இருக்கட்டும், இரத்தமாக இருக்கட்டும், இவை எல்லாமே இந்த 5 பூத கூறுபாடுகளின் வேறு வேறு கலவை. எப்படி இந்த கட்டிடமும் இங்கே இருக்கக்கூடிய பொருட்களும் வேறு வேறு பொருட்களின் கலவையால் மாறுபட்டு நமக்கு காட்சி அளிக்கிறதோ, அதுபோன்ற வேறு வேறு இந்த 5 பூத கலவைகளின் கூறுபாடு மாறுபாடுகள் தான் மூளையாகவும் இரத்தமாகவும் எலும்பாகவும் காட்சி அளிக்கின்றன என்பது சித்தர்களுடைய ஞான தெளிவு.
இந்த ஐந்து கூறுபாடு இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் உடம்பில் கூடினாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும் என்பது சித்தர்களினுடைய கருத்து. இதைத்தான் வள்ளுவர் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணிய மூன்று. உடம்பில் இந்த இருக்கக்கூடிய இந்த ஐந்து பூதங்களில் மண்பூதம் சற்று குறைஞ்சது அப்படின்னாச்சுன்னா, எலும்பில் இருக்கக்கூடிய மண்பூதம் குறைஞ்சது அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பினுடைய வன்மை குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். மூளையில் சில கொழுப்பு திசுக்களினுடைய அளவு குறைபட்டு தோன்றக்கூடிய நோய்கள் நினைவாற்றல் குறைவு, அல்சைமர்ஸ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய பல நோய்கள் எல்லாம் வருவதற்கான காரணம் என்னவென்றால் மூளையில் கொழுப்பு திசுக்களினுடைய செயல்பாடு குறைவு. இது சற்று உதாரணத்திற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது போல உடம்பில் சில கூறுபாடுகள் கூடினாலும் குறைந்தாலும் நோய் உண்டாகும். அதனை உலகியல் பொருட்களில் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டும் தாதுக்களை, அதாவது உலோகங்கள், பாடானங்கள் என்று சொல்லக்கூடிய நச்சு பொருட்கள், இவற்றை அமிர்தமாக மாற்றி அதனை உடம்பை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளை கொண்டும் சீர் செய்வதுதான் சித்த மருத்துவம். சரி, நேரடியாக நாம் அந்த தலைப்புக்கு வந்து விடலாம். சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைய காலகட்டத்தில் ஒருவருக்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டால் ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த மருந்து என்பது அந்த நோயினுடைய அந்த நோயினை முழுமையாக நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மருந்து என்ற வார்த்தை இங்கு வந்ததால் திருமூலர் மருந்திற்கான விளக்கத்தை என்ன சொல்கிறார் என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டுவிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உள நோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவையும் மருந்தனலாமே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறார். அதாவது உடல் நோயை தீர்ப்பதும் மருந்து, உள நோய் என்று சொல்லக்கூடிய மனநோயை தீர்ப்பதும் மருந்து, நோய் வராமல் தடுப்பதும் மருந்து என்பதெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக முத்தாய்ப்பாக வேறு எந்த மருத்துவ முறையிலும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்கிறார். அது மருந்திற்கான வரைவிலக்கணம், டெஃபினிஷனாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் மறுப்பது சாவையும் மருந்தனதாமே, சாவை தடுப்பது மருந்து என்ற கருத்து திருமூலரால் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கான விளக்கத்தை நாம் சொன்னால் வேறு சில பகுதிக்கு போக வேண்டும் என்பதால் உலகில் இல்லாத ஒரு புது விளக்கம் என்பதால் இதை நான் சொன்னேன். அதுபோல நாம் சர்க்கரை நோய்க்கு வரும்போது நாம் அதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அல்லது நாம் அதற்காக சொல்லப்படக்கூடிய வழிமுறைகள், வாழ்வியல் முறைகள் அந்த நோயினை கட்டுப்படுத்த வேண்டும். அதை விடுத்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் இது தொடரப்பட வேண்டும் என்ற நிலையை நாம் மாற்றி மனதில் பதிவை செய்து கொள்ள வேண்டும். இதற்கான ஆதாரங்களோடு நான் சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் மருத்துவமனையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் எங்கள் மருத்துவமனையில் எல்லா நோயர்களுக்கும் நாங்கள் பதிவேடு ஃபைல் போட்டு வச்சுருக்கிறோம். இதுவரைக்கும் 27,000 நோயர்களுக்கு மேல் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த பதிவிலிருந்து எடுக்க விவரங்களை மட்டுமே நான் இங்கே சொல்கிறேன். இந்த அரங்கின் பெயர் மருத்துவர் தெய்வநாயகம் அரங்கம், அவர்தான் என்னுடைய குரு, என்னை வழிகாட்டி ஆற்றுப்படுத்தியவர் மருத்துவர் தெய்வநாயகம் ஐயா அவர்கள். அவர்களை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஏனென்றால் நேற்றே நான் அந்த தொடக்க விழாவிலேயே சொன்னேன், HIV நோய் என்று சொல்லக்கூடிய அச்சுறுத்தலாக வந்திருக்கக்கூடிய அந்த நோய்க்கு இக்காலத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஆன்டி ரெட்ரோ வைரல்ஸ், வைரஸ் கிருமிக்கு எதிராக செயல்படக்கூடிய பல மருந்துகள் இன்று மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வருவதற்கு முன்பாகவே 60,000 HIV நோயர்களின் வாழ்வை மீட்டுக் கொடுத்தவர் எங்களுடைய ஆசான். இது தமிழகத்தின் வரலாறு. அதை அவர் செய்து காட்டிய அந்த வரலாறுக்கு பின்னணியாக இருந்தது சித்த மருத்துவம். ரசகந்தி மெழுகு, அமுக்கராச்சூரணம், நெல்லிக்காய் இலகம் என்ற 3 மருந்துகளை கொடுத்து அந்த 60,000 நோயர்களுடைய இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நோயர்களுடைய வாழ்வை மீட்டுக் கொடுத்த பெருமை அவரை சாரும். அதுக்கு பயன்படுத்திய மருந்து சித்த மருந்து. அவர் சொல்ல கருத்து என்னவென்றால் நீ எங்கு மேடையில் பேசினாலும் சரி அனுபவ கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு விட்டு சென்றிருக்கிறார். எனவே நான் இங்கு சொல்லக்கூடியதெல்லாம் எங்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனுபவ கருத்துக்கள் மட்டுமே. அதன் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் கடந்த 5 ஆண்டுகளில் அந்த பதிவேட்டிலிருந்து எடுக்கக்கூடிய கருத்தை நான் சொல்வது என்னவென்றால் குறைந்தபட்சம் 100 நோயர்கள், சர்க்கரை நோயர்கள் எந்த விதமான மருந்தும் இல்லாமல்
இன்று அவர்கள் சர்க்கரை நோயின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். இந்த கருத்தை இந்த அரங்கில் நான் பதிவு செய்கின்றேன். எங்களிடம் சித்த மருந்துகள் இருக்கின்றன, சில விதமான பல மருந்துகள் இருக்கின்றன. ஆனால் எதையும் நாங்கள் பயன்படுத்தாமல் வாழ்வியல் முறை மாறுபாடுகளை மட்டுமே சொல்லி அந்த 100 நோயர்களும் இன்று சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டதாக அவர்கள் கூறிக்கொண்டாலும் இன்று அவர்கள் அந்த நோயினை பற்றி நினைப்பதே இல்லை. என்ன அடிப்படை? அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சித்தர்கள் கூறிய வாழ்வியல் முறைகள். அந்த வாழ்வியல் முறையிலிருந்து நம் வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, அவர்கள் சித்தர்கள் கூறிய வாழ்வியல் முறையிலிருந்து நாம் இன்று அன்றாட வாழ்க்கை முறை மாறுபட்டால் வரக்கூடிய பல நோய்களில் முக்கியமான நோய் சர்க்கரை நோய். அந்த வாழ்வியல் மாற்றத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்ததன் மூலமாகவே அவர்கள் இன்று இயல்பான நிலையில் இருக்கின்றார்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் வெறும் சிறிய கருத்துக்கள் தான். அடிப்படையில் சர்க்கரை நோயாக இருக்கட்டும், இரத்த அழுத்தமாக இருக்கட்டும், இதய நோயாக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் அந்த நோய் வந்தவுடன் நான் சொல்வதெல்லாம் உணவு கட்டுப்பாட்டில் 4 சுவைகளை மாற்றி அமைக்க சொல்கிறோம். முதலில் இனிப்பு சுவைக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை ஜீனி என்று சொல்லக்கூடிய வெள்ளை நஞ்சை முழுமையாக நீக்க சொல்கிறோம். அதற்கு மாற்றாக பனை வெல்லம் அல்லது கரும்பு வெல்லத்தை சாப்பிட சொல்கிறோம். தேன், பழச்சாறு, இது அடிப்படை கூறு, நன்றாக எல்லோரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளை சீனி என்று சொல்லக்கூடியது வெள்ளை நஞ்சு என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, இரண்டாவதாக உப்பு, பொடி உப்பு. இன்று நம் கடைகளில் கிடைக்கக்கூடிய பொடி உப்பு என்று சொல்லக்கூடிய டேபிள் சால்ட், இது நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல கடல் உப்பை பொடி செய்து நமக்கு தருகிறார்கள் என்று கிடையவே கிடையாது. வேறு ஒரு பொருள் தயாரிக்கப்படும் போது உபரியாக கிடைக்கக்கூடிய இந்த உப்பு போன்ற பொருளை நாம் உப்பாக என்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். கடல் உப்பு என்பது கடல் அமிர்தம். நம் உடலில் இருக்கக்கூடிய உடற்கட்டுக்களுக்கு தேவையான அடிப்படை கூறுபாடுகள், குறைந்தபட்சம் ஒரு 81 கூறுபாடுகள் அந்த உப்பில் இருக்கின்றது. சோடியம், பொட்டாசியம், ஜிங்க், இது போன்ற அடிப்படை கூறுகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அமிர்தம் தான் கல் உப்பு. இந்த கல் உப்பை விடுத்துவிட்டு பொடி உப்பு சாப்பிட்டால் இந்த தொற்றாத நோய்கள் என்று சொல்லக்கூடியவைகள்லாம் வரும். எனவே அந்த உப்பை நீக்கிவிட்டு கல் உப்பை நாங்கள் சாப்பிட சொல்கின்றோம். மூன்றாவது சுவையாக இருக்கக்கூடியது புளி. இன்று நாம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய புளி நம்ம ஊர் புளி கிடையாது. நம்ம ஊரில் நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய புளி என்பது குடம் புளி என்று சொல்லக்கூடிய பழம்புளி. அதனுடைய தாவரவியல் பெயர் கார்சினியா காம்போஜியா. இன்றும் கேரளாவில் சில பகுதிகளில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் இன்டர்நெட் அல்லது இணையதளத்தில் தேடி பார்க்கும்போது மலபார் டாமரின் என்று பெயர். ஏனென்றால் இன்றும் பழமையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த இடங்களில் பயன்படுத்துவதால் அதற்கு மலபார் டாமரின் என்று போட்டாலோ அல்லது கார்சினியா என்று போட்டாலோ இதனுடைய விவரங்கள் தெரியும். இந்த புளியை தான் நாம் பயன்படுத்தி கொண்டு வந்துட்டிருக்கிறோம். அந்த புளியை இந்த புளியை விடுத்துவிட்டு அந்த புளியை சாப்பிட சொல்கிறோம். அடுத்ததாக, நான்காவதாக காரச்சுவை, மிளகாய் அல்லது மிளகாய் வற்றல். இந்த மிளகாய் வற்றலில் நன்மை இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் நன்மை இருக்கிறது. ஆனால் சில நஞ்சுகள் அதில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே அந்த மிளகாய் வற்றலை நீக்கிவிட்டு மிளகு, இஞ்சி, பூண்டு என்று சொல்லக்கூடிய இயற்கையான அந்த காரச்சுவையை அதிகமாக நாங்கள் பயன்படுத்த சொல்கிறோம். இந்த 4 சுவைகளையும் மாற்றி அமைப்பதன் மூலமாக நிச்சயமாக தொற்றாத நோய்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து நோய்களையும் நாம் கட்டுப்படுத்திவிட முடியும். இந்த 4 நாங்கள் இன்றுதான் சொன்னோமா என்றால் கிடையாது. சித்தர்கள் இந்த 4 சுவைக்கும் என்ன குணங்கள் இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களை நூல்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதை விடுத்துவிட்டு நாங்கள் மாறிய போது, இந்த 4 சுவைகளை நாம் எப்போது மாறிட்டோம் என்று பார்த்தால் 1970 பின்பாகத்தான். அதற்கு முன்பாக அந்த சுவைகள் கிடையாது. இந்த சுவை மாற்றம் என்பது அதற்கு பின்பாக நடந்ததாக தான் நான் கருதுகிறேன். இந்த தொற்றாத நோய்களுக்கும் இந்த கால எல்லைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. 1970 முன்பாக தொற்று நோய்கள் என்று சொல்லக்கூடிய இன்ஃபெக்சியஸ் டிசீஸ், கிருமிகளால் ஏற்படக்கூடிய நோய்களை பார்த்து அச்சுறுத்தலாக பயந்து கொண்டிருந்தோம். டைஃபாய்டு வந்தால் பயந்து விடுவோம், டியூபர்குலோசிஸ் வந்தால் பயந்து விடுவோம், மலேரியா வந்தால் அவ்வளவுதான் என்றெல்லாம் ஒரு நிலை மாறி 1970 பின்பு நம்மிடம் இருக்கக்கூடிய வாழ்வியல் மாறுபாடுகளால் நம்மே இழுத்துக்கொண்ட நோய்கள் தான் இந்த தொற்றாத நோய்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற
சொல்லுக்கு ஏற்ப நாமே நமக்குள் ஏற்றிக்கொண்டதுதான் இந்த தொற்றாத நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு மறுபடி என்ன தீர்வு? மருந்து இல்லாமல் கிட்டத்தட்ட 85% நம் வாழ்வியல் முறை மாறுபாடுகளின் மூலமாகவே அதை இயல்பாக்கிவிட முடியும் என்பதுதான் எங்களுடைய அனுபவ கருத்து. இதற்கு மருந்தே தேவையில்லை. அடிப்படையில் நெல்லிக்காய் சாறை சாப்பிட சொல்கிறோம். சர்க்கரை நோய் வந்தால் கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் போட்டு சாப்பிட சொல்கிறோம். காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் கருவேப்பிலையோ அல்லது ஏதோ ஒரு அவர்கள் வீட்டில் விளையக்கூடிய ஒரு கீரை சாறு கொஞ்சம் எடுத்து அதில் மிளகுத்தூள் கலந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தேன் கலந்தும் சாப்பிட சொல்கிறோம். இது அவர்களுடைய சர்க்கரை நோயை இயல்பாக்குவதில் உதவி செய்கிறது. இதே இரத்த அழுத்த நோய் என்றால் அவர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் முருங்கை இலை, சீரகம், தேங்காய், இந்த மூன்றையும் அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்கிறோம். நல்ல செம்பருத்தி பூ அவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த செம்பருத்தி பூவுடன் சீரகம் பனை வெல்லம் போட்டு காய்ச்சி குடிக்க சொல்கிறோம். மருதம்பட்டை என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை தேநீர் போல போட்டு சாப்பிட சொல்லுங்கள். மருதம்பட்டை என்பது நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும், சித்த மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மருதம்பட்டை சூரணம் என்ற பெயர். அந்த மருதம்பட்டை சூரணத்தை தேநீர் போல பயன்படுத்த வேண்டும். உணவாக அதை நாம் பருகச் சொல்கிறோம். தேநீர் அதாவது மருதம்பட்டை தூள் ஒரு தேக்கரண்டி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கிடைத்தால் வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் ரோஜா இதழ், இவைகளை போட்டு கொதிக்க வைத்து தேநீராக மாற்றி பனை வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இதயம் பலப்படுகிறது, இதயத்திலிருந்து வரக்கூடிய இரத்த குழாய்களின் சுவர்கள் சீர்படுகிறது, இதனால் இரத்த அழுத்தம் சீரான நிலைக்கு வருகிறது. இந்த இரத்த அழுத்தம் அதிகமாக வருவதற்கான அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய மன அழுத்தமும் மனப்பதற்றமும் ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் இயல்பாவதற்கு இந்த தேநீர் மிகுந்த உதவியாக இருக்கிறது. மன அழுத்தத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நான் ஏற்கனவே சொன்னக்கூடிய குடம்புளி என்பது மிகவும் உதவியாக இருக்கிறது. இந்த குடம்புளியை நாம் பயன்படுத்தி கொண்டு வரும்போது, பழம்புளி என்று சொல்லக்கூடிய குடம்புளியை பயன்படுத்தி கொண்டு வரும்போது என்ன உடல் இயங்கியலில் மாற்றங்கள் நிகழ்கிறது என்றால், உடல் இயங்கியல் மாறுபாடுகளில் மிக முக்கியமான பங்காற்றுவது மூளை நரம்பு வேதிப்பொருட்கள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்று பெயர். மூளையிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய சில நரம்பு வேதிப்பொருட்கள், அதில் டோப்பமின், மெலட்டோனின், செரட்டோனின் என்றெல்லாம் பெயர். இது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்றும் சொல்லுவார்கள், ஹார்மோன் என்றும் சொல்லுவார்கள். செம்மல் நண்பர் செம்பர் அவர்களுக்கு சிறப்பாக தெரியும். இந்த மெலட்டோனினும் செரட்டோனினும் சிறப்பாக சுரப்பதன் மூலமாக மன அழுத்தம் இயல்பு நிலைக்கு வருகிறது. டோபமைன் என்று சொல்வது சற்று அதிகமாக சுரப்பதன் மூலமாக ஹெச்பிஏ ஆக்சிஸ் என்று சொல்வார்கள், ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரி அண்ட் அட்ரினலின் ஆக்சிஸ், இந்த சுழற்சி மாறுபாடு ஏற்பட்டு ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டு கார்டிசால் என்று கொள்ளக்கூடிய ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரந்து இரத்த அழுத்தமும் அதிகமான அளவுக்கு இரத்த சர்க்கரை நோய் வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக இக்கால ஆய்வு நமக்கு தெரிவிக்கிறது. இவை அனைத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் குடம்புளிக்கு உள்ளது. எனவே இன்றிலிருந்து குடம்புளி எங்கே கிடைக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து வீட்டில் அதை பயன்படுத்த தொடங்குங்கள். குடம்புளி என்பது ஒரு விதமான அமிர்தம், அமுது என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அதுதான் அந்த குடம்புளி. இந்த குடம்புளியை பயன்படுத்தும் போது வேறு சில நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்றன. இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் உள் அடுக்குகளில், அதாவது இரத்த குழாய் சில விதமான காரணங்களால், அதாவது மனப்பதற்றம், சர்க்கரை நோய், புகைப்பிடித்தல், இது போன்ற சில காரணிகளால் இரத்த குழாயினுடைய உள் அடுக்குகள், இந்த இன்டிமல் லேயர் ஆஃப் த கரோனரி ஆர்டரி அண்ட் அதர் ஆர்டரிஸ், இந்த உள் அடுக்குகளில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளால் இரத்த திட்டு அணுக்கள் பிளேட்டிலெட்ஸ் அங்கே சேர்ந்து அதனுடைய உள் அளவு குறைபாடு ஏற்பட்டு போதுமான இரத்த ஓட்டம் போகாத நிலை ஏற்படுகிறது. இது இதயத்துக்கும் பொருந்தும், மூளைக்கும் பொருந்தும், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பொருந்தும். இவற்றை முழுமையாக நீக்கக்கூடிய ஆற்றல் குடம்புளிக்கும் உள்ளது. நான் இந்த சுவை மாறுபாடுகளில் கூறப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் உண்டு, உப்பிற்கும் உண்டு, பனை வெள்ளத்திற்கும் உண்டு, அதே போல மிளகு, இஞ்சி, பூண்டு போன்ற பொருட்களுக்கும் உண்டு. எனவே இந்த சுவையை மாற்றி நாம் உண்பதன் மூலமாக மட்டுமே இந்த நான்கு நோய்களையும் கட்டுப்படுத்திவிட முடியும் என்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய
இந்த தொற்றாத நோய்கள் என்று சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எல்லாம் வருவதற்கான முக்கியமான காரணம் நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பலவிதமான பொருட்கள். முக்கியமாக காலை எழுந்தவுடன் முதலில் நாம் வாயில் வைப்பது என்ன? காஃபி என்பது நாம் அதை ஒதுக்கிவிட்டோம். வெள்ளை ஜீனி என்பது வெள்ளை நஞ்சு என்பதால் அதை நாம் நீக்கிவிட்டோம். முதலில் வைப்பது, அதற்கும் முன்பாக வாயில் வைக்கக்கூடிய பொருள் டூத் பேஸ்ட். உலகில் கிட்டத்தட்ட 2000 விதமான டூத் பேஸ்ட்களை நாங்கள் பரிசோதனை பண்ணி அதில் ட்ரைக்ளோசான், சோடியம் லாரைல் சல்ஃபைட்டு, நிக்கோட்டின் போன்ற வேதிப்பொருட்கள் எல்லாம் அதில் குவிந்து குவிப்பாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. டூத் பேஸ்டை நாம் பயன்படுத்தும் போது இந்த தொற்றாத நோய்கள் எல்லாம் வருகின்றன. இன்றிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும், அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும், அவர்களுடைய நண்பர்கள் அனைவரும், பார்க்கக்கூடிய அத்தனை பேரிடம் சொல்லிவிடுங்கள், டூத் பேஸ்டை பயன்படுத்த வேண்டாம் என்ற கருத்தை நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள். என்ன அடிப்படை? சித்தர்களிடம் போய் கேட்டால் பல் துலக்குவதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளே உங்கள் உடலை வலிமைப்படுத்தும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். திரிபலா சூரணம், கடுக்காய், நெல்லிவற்றல், தாண்டிக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று பொடிகளும் சம விகிதத்தில் கலந்து திரிபலா சூரணம் என்று கூட கடைகளில் கிடைக்கிறது. இதில் ஒரு 10 கிராம் அளவிற்கு கிராம்பு, 5 கிராம் அளவிற்கு கல் உப்பை பொடி பண்ணி வைத்துக் கொண்டால் இது உங்கள் பல்லை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இது காயகல்பமாக உங்களுக்கு பயன்படும். காயகல்பம் என்பது காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் கல் சிலை. உடலை கல் சிலை போல உறுதியாக ஆக்கி நோய்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் காயகல்ப பொருட்கள் என்று பெயர். அதுபோல உங்கள் இதயத்தையும் இரத்த குழாய்களையும் மூளையையும் கல்லீரலையும் சீரண மண்டலங்களையும் சீராக்குவதற்கு நீங்கள் காலையில் பல் துலக்கக்கூடிய பொருளே உங்களுக்கு உதவியாக இருப்பதென்றால் அதை விடுத்துவிட்டு நாம் எதற்கு நஞ்சினை காலையில் முதலில் வாயில் வைக்க வேண்டும்? நாளையிலிருந்து இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இயற்கையான பொருளை மட்டுமே வாயில் முதலில் வைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நான் உங்களில் விடுக்கிறேன். ஆயுர்வேத மூலிகை பொடிகளையோ அல்லது சித்த மருந்து மூலிகை பொடிகளையோ தரமான பேஸ்டாக மாற்றவே முடியாது. கருத்துக்களை நன்றாக படிப்பு செய்து கொள்ளுங்கள். பேஸ்ட் என்றால் அதில் நிச்சயமாக நஞ்சு உண்டு, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அந்த சில ஆயுர்வேத அடிப்படை கூறுபாடுகளை வைத்து நான் செய்கிறோம், மூலிகை பொருட்களை கொண்டுதான் நாங்கள் டூத் பேஸ்டை செய்கிறோம், அதையும் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அதிலும் இதே நிக்கோட்டின் இருக்கிறது. திரிபலா சூரணம் என்பது நிச்சயமாக உங்கள் வீடுகளில் பக்கத்திலே இருக்கக்கூடிய மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த திரிபலா சூரணத்தினுடைய நன்மைகளை மட்டும் நாங்கள் இங்கே பட்டியலிட்டால் குறைந்தபட்சம் 100 விதமான நன்மைகளை நான் இங்கே சொல்ல முடியும். பல் துலக்கிற அளவு தான் நம்ம வந்து இந்த நாம் கலவை அதான் 100 கிராம், 10 கிராம் கிராம்பு, 5 கிராம் கல்லுப்பு. இதே கருத்தினை நாம் சொல்லக்கூடிய பல இடங்களில் இந்த கருத்தினை சொல்லியிருக்கின்றேன். ஒரு 120 பேர் வாழக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நான் பேசிவிட்டு வந்த மறுநாள் காலை 120 பல் துலக்கக்கூடிய பேஸ்டுகளை ஒன்றாக மூட்டையில் கட்டி குப்பையில் போட்டதாக நான் மறுநாள் தகவலில் சேர்த்தேன். இதே போலதான் சோப், நாம் பயன்படுத்தக்கூடிய உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய சோப். இதே போலதான் நாம் பயன்படுத்தக்கூடிய தலைக்காக பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு. இதே போன்றுதான் நாம் உடலை தூய்மைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய அத்தனை லோஷன்ஸும், ஆன்டி பாக்டீரியல் லோஷன்ஸ் என்று உங்களை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் நாம் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். ஆன்டி பாக்டீரியல் என்பது தேவையே இல்லாத பொருள். ஆன்டி பாக்டீரியல் சோப்பு, ஆன்டி பாக்டீரியல் வாய் கொப்பளிக்கும் திரவம், இவை எல்லாம் உங்கள் உடலில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பினை சீர்குலைக்கின்றன. பெண்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஆன்டி பாக்டீரியல் லோஷன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் சோப் என்பதை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது உடம்பில் இன்னேட் ரெசிஸ்டன்ஸ் என்று பெயர், உடம்பின் இயல்பான எதிர்ப்பாற்றலை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியல் ஃப்ளோரா உண்டு. இந்த பாக்டீரியல் ஃப்ளோராவை இயல்பாக அது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா என்று பெயர். அவைகளை முழுமையாக இந்த ஆன்டி பாக்டீரியல் என்று சொல்லக்கூடிய திரவங்கள், வேதிப்பொருட்கள் சிதைத்து சீர்குலைத்து விடுவதால் வெளியிலிருந்து வரக்கூடிய புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன், வெளியிலிருந்து வரக்கூடிய சில விதமான வந்தைகள் தொற்று ஏற்பட்டு பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்,
மறைவிடங்களில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆன்டி பாக்டீரியல் லோஷன் சோப்பு தான் காரணம் என்று ஆய்வு அறிக்கை சொல்கிறது. எனவே சோப்பிற்கு பதிலாக நிறைய பொருட்கள் இருக்கின்றன. பாசிப்பருப்பு மாவு, எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அதில் தோலை தூர போட்டுறாம அந்த தோலை ஓரமாக காய வச்சு நிழலில் காய வச்சு பொடி பண்ணி 100 கிராம் பாசிப்பயிறு மாவுக்கு 10 கிராம் அளவுக்கு அந்த எலுமிச்சை தோல் பொடியை கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் உடலையும் மறைவிடங்களையும் சிறப்பாக தூய்மைப்படுத்தும், எந்த விதமான உடலுக்கு கேடும் ஏற்படுத்தாமல். அதுபோல நாம் பயன்படுத்தக்கூடிய சோப்பில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அனைத்தும் தோலின் பின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களின் மூலமாக உறிஞ்சப்பட்டு இந்த தொற்றாத நோய்கள் வருவதற்கு வழிவகை செய்கின்றது. நாம் தொற்றாத நோய்கள் வருவதற்கான வழிமுறைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமை. திருமூலர் சொல்கிறார், கிடைத்தற்கரிய இந்த உடல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாரும் பாடல் தெரிந்திருக்கும், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்ற பாடல் உங்களுக்கு தெரியும். இதில் உடம்பு ஆர் என்று சொல்கிறார். உடம்பிற்கு எதற்கு ஆர் என்ற விகுதியை போட்டார் என்றால் முழுமையானது கிடைத்தற்கரியது என்று பொருள். ஆர் என்பதற்கு அகராதியை எடுத்து பார்க்கும்போது ஏராளமான விளக்கங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய தகவல் என்னவென்றால் கிடைத்தற்கரிய முழுமையான என்ற பொருள். உடம்பு என்பது கிடைத்தற்கரிய ஒரு பொருள், அது ஒரு முழுமையான பொருள். இந்த கிடைத்தற்கரிய முழுமையான பொருளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நம் உடம்பிற்கு நாம் தீமை செய்தால் அது மிகப்பெரிய பாவம் என்ற கருத்தை திருமூலர் மறுபடி வலியுறுத்தி சொல்கிறார். இது போல வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதனால் நம் உடல் கேடடைகிறது, அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் கேடடைகிறது. இது நாம் நம் உயிர் ஆற்றலுக்கு தீமை செல்லக்கூடிய வழிகளாக கருதுகிறோம். நான் முதலில் சுவையை சொன்னேன், உணவுகளில் சில பகுதிகளை சொன்னேன், நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை சொன்னேன். அடுத்ததாக மனம். மனம் என்பதை திருமூலர் மிகவும் சிறப்பாக விளக்குகின்றார். ஆங்கில மருத்துவத்திலும் இக்கால அறிவியலிலும் மனம் என்றால் என்ன, எங்கே இருக்கிறது என்ற தெளிவான கருத்து கிடையாது. மனம் என்பதை திருமூலர் உள்ளிட்ட சித்தர்கள் அனைவரும் ஒரு உறுப்பாக சொல்கிறார்கள். மனம் என்பது ஒரு உறுப்பு என்றால் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அது எங்கே இருக்கிறது, அது எங்கே தேடி பார்ப்பது என்பதெல்லாம். அவர் ஒரு பாடலில் சொல்லும் போது ஆக்குகின்றான் முன் பிரிந்த 25 என்று சொல்கிறார். 25 என்றால் பஞ்சபூதங்கள். நம் நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே பார்த்தோம், மண் நீர் தீ பூதம் காற்று ஆகாயம் கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இது போன்ற பொருட்களோடு சேர்ந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவற்றோடு சேர்ந்து உயிரும் சேர்வதால் அந்த கரு உற்பத்தியாகிறது என்ற கருத்து திருமூந்தரத்தில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. எனவே அவர் 25 உறுப்புகள் உருவாவதாக சொல்லும்போது மனம் என்பதும் ஒரு உறுப்பு தான். அந்த மனதினுடைய துணை உறுப்பாக கருதப்படுவது மொழி, நாம் பேசக்கூடிய மொழி. நாம் பேசக்கூடிய மொழி என்பதும் மனதை பக்குவப்படுத்தி வைத்திருப்பதும் நோயிலிருந்து நம்மை விடுபடுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் நம்மை வேறு ஒரு உயரிய நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்ற கருத்தும் திருமந்திரத்தில் தெளிவாக பதிவாகி இருக்கின்றது. மனதை எந்த ஒரு காரணத்தினாலும் நாம் கேடடைய செய்ய விடக்கூடாது. மனதை பக்குவப்படுத்துவதற்காக யோக நிலைகள் மேல்நிலைகள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அடிப்படை கருத்துக்கள் 2. நம்முடைய இயமம் நியமம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சொல் சிறப்பாக இருக்க வேண்டும், செயல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. நாம் அடுத்து வரை புண்படும்படியாக பேசக்கூடாது என்ற கருத்து வெளியிடுகிறது. அதாவது அந்த கொல்லாமை என்ற ஒரு தலைப்பின் கீழே அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் அடுத்தவர் மனம் புண்படும்படியாக பேசினாலே கொள்வதற்கு சமம் என்ற கருத்து திருமந்திரத்தில் பதிவாகி இருக்கிறது. நாம் பிறரை மனம் புண்படும்படியாக பேசினால் அந்த வார்த்தை தேவையில்லாமல் அந்த வார்த்தை விழுதால் அடுத்தவருடைய மனம் புண்படும். அதனால் சில செல்கள் அழிந்து, செல்கள் என்பது ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு செல் அழிந்தால் அந்த உயிர் ஒரு உயிர் அழிவதாக அர்த்தம். இவை எல்லாம் எதிர்வினையை நமக்கு ஏற்படுத்தும். நாம் அடுத்தவரை மனம் நொந்து ஏசும்போது அல்லது திட்டும்போது கடிந்து கொள்ளும்போது நாம் நம்மையே புண்படுத்திக் கொள்கிறோம் என்ற கருத்து பதிவாகிறது.
எனவே அடுத்தவரை திட்டும் போது நாம் நம்மையே திட்டிக் கொள்கிறோம், நம் உடலை பலவீனப்படுத்திக் கொள்கிறோம் என்ற கருத்தையும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். எனவே மனதை பாதுகாப்பதற்கான அடிப்படை வழி என்பதென்றால் நம் உயிரை போல பிற உயிரை பாதுகாத்துக் கொள்வது. பிற உயிர் என்றால் அடுத்த மனிதர் மட்டுமல்லாமல் விலங்குகள் மட்டுமல்லாமல் மரம் செடி கொடி என்று சொல்லக்கூடிய அத்தனை தாவரங்களிடத்திலும் நாம் அன்பு காட்ட வேண்டும். ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன். என்னுடைய மருத்துவர் தெய்வநாயகம் ஐயா அவர்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு குழந்தையை விளையாடி கொண்டு வந்தது. அங்கு இருக்கக்கூடிய செடியை கிள்ளி விட்டது. கிள்ளி போட்டு விட்டவுடன் அவர் கூறி அதை எடுத்து அதனுடைய வேறு பகுதியில் போட்டுவிட்டு அந்த செடியிடம் போய் மன்னிப்பு கேட்டு விட்டுவா என்ற கருத்தை சொன்னார். இது என்னை அப்படியே உலுக்கி விட்டது. அவரை நான் எப்போய் பார்த்தேன் என்றால் வள்ளலாராக பார்த்தேன், நம் சித்தர்களாக பார்த்தேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தர்கள் நிலையில் அவரை பார்த்தேன். எனவே நாம் பிற மனிதர்களை மட்டுமல்லாமல் விலங்கினங்களை மட்டுமல்லாமல் தாவரங்களை நேசிக்க பழக வேண்டும். நம் விவரம் தெரிந்தவர்கள் மீது காட்டக்கூடியது அன்பு, நம்ம அப்பா அம்மா நம்ம குழந்தைங்கிட்டெல்லாம் காட்டக்கூடியது அன்பு. முகம் தெரியாதவரிடம் காட்டக்கூடிய அதே அன்பிற்கு வேறு பெயர் கருணை என்று பெயர். கருணை உள்ளத்தோடு நாம் இருந்தால் இந்த தொற்றாத நோய்கள் நம்மை தொற்றவே தொற்றாது என்ற கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இறுதி கருத்தாக ஒன்றை சொல்கிறேன். தமிழ் வார்த்தையும் நம் தொற்றாத நோயிலிருந்து நம்மை விடுபடுத்திக் கொள்ளும் என்ற கருத்தும் உண்டு. திருமந்திரத்தில் ஏனென்றால் திருமந்திரத்தை நிறைய சொல்கிறேன் என்று பார்க்காதீர்கள், திருமந்திரத்தில் படித்தாலே தொற்றாத நோய்கள் வராது என்ற கருத்தையும் நான் சொல்கிறேன். இங்கே தமிழ் என்கின்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கும் போது, அதாவது நுனி நாக்கை கொண்டு மேலெண்ணத்தை துளாவுவதாலும் அதில் சில விதமான பயிற்சிகளை செய்வதாலும் அதற்கு கேசரி யோகம் என்று பெயர். இந்த கேசரி யோகத்தை செய்வதால் மேலெண்ணத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய மூளையின் சில பகுதிகளிலிருந்து சிறப்பான சில சுரப்புகள் சுரந்து உடலை பக்குவப்படுத்தி பாதுகாக்கும் என்பது இக்கால அறிவியலின் கருத்து. இதே கருத்து திருமந்திரத்திலும் பதிவாகி இருக்கிறது. எனவே அந்த நுனி நாக்கினை கொண்டு மேலெண்ணத்தை துளாவுவதாலும் மேலெண்ணத்தை தொட்டு கொண்டிருப்பதாலும் சில விதமான நன்மைகளை நாம் பெற முடியும். குறிப்பாக மெலட்டோனின் செரட்டோனின் ஒரு சொட்டு சிறப்பாக சுரந்து நம் உயிர் ஆற்றல் மேம்பட்டு நம் வாழ்நாளில் ஒரு நாள் கூடும். ஒரு சொட்டு மெலட்டோனின் ஒரு சொட்டு செரட்டோனின் செம்மலுக்கு தெரியும். இதுபோல தமிழ் என்கின்ற வார்த்தையை நாம் உச்சரிக்கும் போது இந்த ஒரு சொட்டு மெலட்டோனிலும் ஒரு சொட்டு செரட்டோனிலும் சுரக்கிறது, உங்கள் வாழ்நாள் ஒரு நாள் நீட்டிக்கப்படுகிறது. தமிழை சிறப்பாக உச்சரியுங்கள். இந்த கருத்துக்களை தெளிவாக எடுத்துக்கொண்டு பிறருக்கும் பரப்புங்கள். தொற்றாத நோய்களிலிருந்து விடுபட்டு மிக நன்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்ற கருத்தை கேட்டு வேண்டி விரும்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.